பிரியமானவர்களே, குளித்திரை மறைமாவட்ட தேனருவி ஊடகம் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டின் பொது காலம் 29வது வாரம் செவ்வாய்க்கிழமையிலே இன்றைய வாசகங்கள் நம்மை விழிப்பாய் பொறுப்பாய் இருப்பதற்காக அழைப்பு விடுக்கின்றது. திருமண விருந்துக்கு சென்ற தலைவர் மீண்டும் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகின்ற போது பணியாள் விழித்திருந்து அவருக்கு கதவை திறந்து கொடுத்து பணிவிடை புரிந்தால் அவரை பேறு பெற்றவர் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு கூறுகின்றார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் பல நேரங்களில் நாம் விழிப்பாய் இருக்கின்றோம். எப்படிப்பட்ட விழிப்பு என்றால், பணி செய்கின்ற இடங்களில் நல்ல பெயர் வாங்க வேண்டும், பிறரனை பார்க்கிறார் என்றால் நான் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று விழிப்பாயிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். காரணம், இன்று சமுதாயம் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதற்காகவே விழிப்பாயிருந்து ஒவ்வொரு செயலையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கின்றது. ஆனால் அதை கடந்து பொறுப்போடு இருப்பதற்கான அழைப்பையும் இறைவன் இன்றைய நாளிலே தருகின்றார். பிறர் என்னை பார்க்கிறார்களோ இல்லையோ, என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பில் நான் சரியாக இருக்கின்றேனா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். குடும்பத்தில் தந்தையாக, தாயாக, பிள்ளையாக பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்புகளை உணர்ந்து சரிவர செய்கின்றோமா? பணி செய்கின்ற இடங்களிலாக இருக்கலாம், அல்லது சமுதாயத்திலாக இருக்கலாம், பிறருக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் பிறர் பார்க்கின்றார்களா என்று செய்யாமல் நாம் கடமைகளை உணர்ந்து செய்கின்ற போது நிச்சயமாக நாமும் பேறு பெற்றவர்களாக இருப்போம். ஆமீன். மன்றாடுவோமாக. அன்பு இறைவா, வெறுமனே விழித்திருக்காமல் பொறுப்போடு இருப்பதற்காக எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எங்கள் வாழ்வின் அன்றாட கடமைகளை நாங்கள் கடமை உணர்வோடும் பொறுப்போடும் செய்வதற்கான ஆற்றலையும் ஆசீரையும் நிறைவாக எங்களுக்கு வழங்கும். ஆமீன்.